இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு எம்மியான கோகோனட் கேக் தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு பேசினில் வந்து 1/4 கப் தயிர், 1/4 கப் ஆயில், 1/4 கப் பவுடர் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் கேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கோதுமை மாவு என்ன அளவு எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கோதுமை மாவு 1/4 கப் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நல்லா சக்கரை கரையணும், மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 சின்ன சிட்டிக்கு அளவு உப்பு போட்டு நல்லா சளிச்சு விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் விஸ்க் யூஸ் பண்ணல, கரண்டி யூஸ் பண்ணி தான் வந்துட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது இந்த இன்க்ரீடியண்ட் நல்லா மிக்ஸ் பண்ண உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பால் எடுத்துக்கணும். பால் ஃபஸ்ட்டு வந்து 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதில் எடுத்து வச்சுருக்கிற 1/4 கப் தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் வனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸ் போடணும். 2 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர் போட்டு நல்லா கலந்து விடுங்க. மில்க் பவுடர் நான் வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட்டோடு போடணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், கட்டி தட்டுமோன்னு நினச்சேன், பட் ஒன்றும் ஆகலை. நான் இப்போ கன்சிஸ்டன்சிக்காக இன்னொரு 1/4 கப் பால் ஊற்றினேன். ஸோ டோட்டலாக 1/4 கப் பால் ஊற்றினேன். வனிலா எசன்ஸ் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், பார்த்துக்கோங்க. ரிப்பன் கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்கள்ல அது மாதிரி. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், எந்த மோல்டில் கேக் பண்ண போகிறோனோ அதில் வந்துட்டு ஆயில் தடவி விட்டுட்டு இந்த கேக் பேட்டரை அதில் ஊற்ற போகிறேன். வேணா நீங்கள் அதில் மாவும் டஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் மாவு டஸ்ட் பண்ணல, டஸ்ட் பண்ணாதனால சரியாக வராதோன்னு நினச்சேன், பட் நல்லா எடுக்க வந்தது கேக்கு. இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் நல்லா டேப் பண்ணிவிட்டு ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிட்டு இதை ப்ரீஹீட் பண்ண 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண பேனில் வச்சுட்டு ஒரு 45 to 50 மினிட்ஸ் கழித்து எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோகோனட் கேக் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் காட்டுறேன் பாருங்கள். இந்த டூத் பிக் வச்சு இப்போ இது பண்ணி பார்த்துட்டு ஒட்டாமல் வந்ததுனா கேக் வெந்திருக்குன்னு அர்த்தம். இது வந்து நான் கொஞ்ச நேரம் ஆற விட்டதுனால அது கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது டெக்ஸ்சர்னு. இதுக்கு வந்து நீங்கள் வனிலா எசன்ஸ் பதிலாக நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்சர் மாதிரி இருக்கா பாருங்கள், நல்லா இருக்குல்ல சாஃப்டாக. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான தேங்காய் கேக் ரெடி. இது எங்கள் அம்மா பர்த்டேக்காக நான் செஞ்சேன்.